ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல்ல பிக் பாஸ் சீசன் 6 பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் ரியாலிட்டி ஷோஸ் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா அது கண்டிப்பா பிக் பாஸ் தான். எப்போதான் அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த மாசத்துல இருந்து பிக் பாஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ சூப்பரான ஒரு ப்ரமோவும் வந்தாச்சு. கமல் சார் பார்க்கறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வீடு செட்டப்லாம் வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், அதனால வந்து அந்த ப்ரொமோவும் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ப்ரொமோவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்கமிங்கில் சீக்கிரமே அடுத்த ப்ரொமோவும் வந்துடும். இப்போ கண்டஸ்டன்ஸாக யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் படமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோஷினி ஹரிப்ரியன். இவங்களை வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கண்ணம்மா அப்படின்னாலே இவங்களை தான் நமக்கு ஞாபகம் வரும். பாரதி கண்ணம்மா சீரியலில் கண்ணம்மா ரோல் பண்ணவங்க. அந்த சீரியலேருந்து குவிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா குக் வித் கோமாளியில் கலந்துக்கிட்டாங்க. இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிடி. டிடி வந்து இந்த பிக் பாஸில் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த சீசன்லேயுமே அவங்க பேர் எதுவுமே அடிபடல அந்தளவுக்கு. ஆனால் சீசன் 6 கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து குக் வித் கோமாளி மூலமாக ரொம்பவே ஃபேமஸான தர்ஷா குப்தா. இவங்களும் புகழும் சேர்ந்தாங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும் குக் வித் கோமாளியில். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களையுமே எதிர்பார்க்கப்படுது. அடுத்து வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு ரொம்பவே பேர் போன ஸ்ரீநிதி. ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி பற்றி கொஞ்ச நாளாக நிறைய பேர் பேசினாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நான் சிம்புவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் வந்து அவரை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டாபிக் பற்றி ரொம்ப வித்தியாசமாக பேசினாங்க. அதிக பேரால் பேசப்பட்டு வந்த ஒரு நபர் அப்படின்னா ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி. ஸோ இவங்களுமே இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த 4 பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.